நம்ம உணவுல இருந்து வர்ற எனர்ஜி இருக்குல்ல கேலரிஸ், அது எப்படி நம்ம உடம்பு வந்து யூஸ் பண்ணுது? ரெண்டு விதமா யூஸ் பண்ணுது. ஒண்ணு வந்து நம்ம ரெஸ்ட்ல இருந்தாலும் தூக்கத்துல இருந்தாலும் சும்மா பேசிக் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் கூட எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான அந்த எனர்ஜி சப்ளை ஆகிட்டே இருக்கு கண்டினியூஸா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா எஃபர்டே இல்லாம எஃபர்ட்லெஸ் நடந்துட்டு இருக்கு, நம்மளால வந்து அதை ஃபீலே பண்ண முடியாது, ஆனா அந்த கேலரி கன்சம்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. இன்னொன்று வந்து கடினமான உடற்பயிற்சி செய்யும் போது, கடினமான வேலைகள் செய்யும் போது அப்பயும் வந்து கேலரிஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. கடினமான உடற்பயிற்சிகள் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா பாடி ரொம்ப குவாய்ட்டா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி, ஒண்ணுமே அதுக்கு கெப்பாசிட்டி இல்லாத மாதிரி ரொம்ப குவாய்ட்டா வேலை செஞ்சுட்டு இருக்கும். அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், நம்ம உடம்புல இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸுமே விந்தையான விஷயங்கள் தான். நம்ம வந்து குவாய்ட்டா பாடி ரெஸ்ட்ல இருக்கும் போது சைலண்டா கேலரிஸ் பர்ன் பண்ணிட்டு இருக்கு, அப்புறம் நம்ம முயற்சி செஞ்சா கான்சியஸ் எஃபர்ட் மூலமா உடற்பயிற்சி மூலமா நம்ம அதிகமா இன்னும் கேலரிஸ் பர்ன் பண்ணலாம். இந்த உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கு இந்த கேலரிஸ் எல்லாம் எவ்வளவு பர்ன் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கியூரியஸா இருப்பாங்க. இந்த ஒரு கேலரி கால்குலேஷன் ரொம்ப பேசிக் பிசிக்ஸ் தான், நம்ம வந்து அந்த டென்த்ல படிச்சதுன்னு நினைக்கிறேன். அந்த பிசிக்ஸ்ல அந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணி பார்த்தா போதும். ஆனா இங்க சிக்கல் இருக்கு, அந்த ஃபார்முலா படி நம்ம போனோம்னா இந்த கேலரிஸ், இந்த கேலரி கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம எவ்வளவு பர்ன் பண்றோம்ங்கிறது வந்து ஓவர் எஸ்டிமேஷன் பண்ணும், இல்லைன்னா ரொம்ப அண்டர் எஸ்டிமேஷன் பண்ணும். ஸோ அதனால நான் வந்து சில பேர் கேட்பாங்க ஒரு வாக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு கேலரிஸ் பர்ன் பண்ணேன்னு. நான் இது நம்ம புக்ல இருந்து நம்ம ஒப்பிக்கிற விஷயம் இல்லையா, அவருக்கு அந்த கிளைண்ட் அவருக்கு வந்து அவரோட உடம்புல என்ன நடந்துச்சுன்னா அக்யூரேட்டா மெஷர் பண்றதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாதான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும். அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த கேலரி கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது என்ன கன்ஃபியூஷன்ஸ் வருது அப்படின்னு கிளாரிட்டி கொண்டு வர ட்ரை பண்ணுவேன். இப்ப இந்த வீடியோ நம்ம அதான் பார்க்க போறோம். நேற்று கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதுல வந்து இந்த பார்பல் வச்சு மேல லிஃப்ட் பண்ற டெக்னிக் பாத்தீங்கன்னா, அந்த பார்பல் வந்து கீழ இருந்து மேல லிஃப்ட் பண்ற வரைக்கும் கிட்டத்தட்ட 2 meters டிராவல் ஆகுது. ஸோ மேல லிஃப்ட் பண்ணிட்டு கீழே மறுபடியும் 2 meters கீழே கொண்டு வரணும். ஸோ ரெண்டுமே ஒர்க் தான். அதில் வந்து 25 repetitions தான் பண்ணிருப்பேன். அந்த 25 repetitions பண்ணி முடிச்சப்போ அந்த பேசிக் பிசிக்ஸ் டென்த்லாம் படிச்சோம் இல்லையா, அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணி பார்த்தா எவ்வளவு கேலரிஸ் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்னு அந்த வீடியோல பார்க்கலாம்.